மோடி அவர்கள் பேசும்போது எனக்கு ஒரு 30 நாள் டைம் கொடுங்க, என்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பாருங்க, இல்லைன்னா நீங்க என்னை தூக்கில் கூட போடலாம்னு ஒரு கூட்டத்தில் பேசுங்க. எந்த பணக்காரனும் வந்து க்யூவில் நிற்கல, பாவப்பட்ட மக்கள் தான் வந்து 500 ரூபா 1000 ரூபா மாத்திரைக்காக க்யூவில் நின்னா. இன்னைக்கு வரைக்கும் 1 ரூபாயாவது எங்கேயாவது கருப்பு பணமாக பிடிச்சிருக்காங்களா? இங்க கூட சேகர் ரெட்டி அரெஸ்ட் பண்ணாங்க, எங்க பேங்க்ல உள்ள ஆட்கள்லாம் தான் போய் பார்த்துட்டு ஒரு நிறைய புது நோட்டு வச்சிருக்காருன்னு தான் பிடிச்சாங்க. இன்னைக்கு எங்க அவர் சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு பணம் புழக்கத்தில் இருந்ததோ கிட்டத்தட்ட அதே அளவு பணம் திருப்பி வந்துருச்சு. இப்போ எங்க போச்சு கருப்பு பணம்? உண்மையிலே கருப்பு பணம் பிடிச்சிங்களா? இன்னைக்கும் ஜிஎஸ்டியில ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு நீங்க சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எல்லாம் பண்ண முடியாது. அந்த வெப்சைட்ல பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பொது சேவைகளை தனியார் மயமாக்குறது, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களையும் விற்கிறது அப்படின்றதுக்கு முடியும். ஸ்டேஷனை விற்கிறோன்றாங்க, ட்ரெயினையே விற்கிறோன்றாங்க, ஸ்டேடியத்தை விற்கிறோன்றாங்க, நிலங்களை விற்கிறோன்றாங்க. அப்போ எதுக்கு அரசாங்கம்ன்ற ஒரு கேள்வி வரும். ஏற்கனவே இருக்கக்கூடிய பொது சேவைகள் எல்லாம் விற்கிறீங்க, அப்போ புதுசாக என்ன பொது சேவையை கொண்டு போகிறீங்க, கொண்டு வர போகிறீங்கன்னு ஒரு பெரிய கேள்வி வரும். ஏற்கனவே இருந்த கார்பரேட் வரியோ நடத்திட்டாங்க, அதில் அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட 175,000 கோடி ஒரு ஆண்டுக்கு இழப்பு. வருமான வரி நீங்கள் கொடுக்குறதும் 30%தான், நான் கொடுக்குறதும் 30%தான், அம்பானி அடானி அகர்வால் கொடுக்குறதும் அதே 30% தான். பெரிய கார்பரேட்ஸ் அம்பானி அதானி போன்றவர்களுக்கு தள்ளுபடியே மிகப்பெரிய அளவில் 100,000 கோடிகளில் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இது என்ன பாலிசி? இதில் வங்கி அதிகாரிகள் எதுவும் செய்ய முடியாதா? கொள்கையே தவறாக போகும்போது அதை சுட்டி காட்டலாமே தவிர அதை எதிர்த்து நிற்க முடியாது. தனியார் துறையில் இருக்கிறவர் தான், அவரே வந்து மோடிக்கு ஒரு ட்வீட் அனுப்புகிறார். இன்னைக்கு இந்த NCLTக்கு போனால் 80%லேருந்து 90% தள்ளுபடி நடக்குது, இது ஒரு மிகப்பெரிய அநியாயம்னு ட்வீட் பண்ணுறார். அந்த அனில் அம்பானியோட கம்பெனிக்கு ஏராளமான ஃபைபர் ஆப்டிக் நெட்ஒர்க் இருக்குது, ஏராளமான டவர்ஸ் இருக்குது, ஒன்றும் இல்லாமல் போகலை. ஆனால் அதை 84% தள்ளுபடியோட முகேஷ் அம்பானியே வாங்குறாரு, அண்ணனும் தம்பியும் ரெண்டு லாபம். இப்போ புதுசாக ஒரு பேட் பேங்க், மோசமான வங்கின்னு ஒரு மோசமான திட்டத்தை கொண்டு வந்து அது யாருக்காகனு அறிவிச்சிருக்காங்க நிதியமைச்சர்னா, 500 கோடிக்கு மேல் கடன் பாக்கி வச்சிருக்கிறவங்களுக்கு தான் இந்த. அப்போ இது யாருக்கு பலனுன்றதை பாருங்கள். நீங்கள் ஒரு திட்டம் கொண்டு வரும்போது இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கணுமான்னு பார்க்கணும். ரிசர்வ் பேங்க் இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய ரிசர்வ் பேங்க் கண் மூடிக்கிட்டாங்க, அவங்க அதில் தலையிடவே இல்லை. பிரதமரே சொல்கிறார், கவர்மெண்ட் ஹேஸ் நோ பிஸ்னஸ் டு பி இன் பிஸ்னஸ். உலகத்தரத்தில் பெரிய வங்கிகள் 4 பேங்க் தொடங்க போகிறோம் அப்படின்ற அதை வரணும்னு நிதியமைச்சர் சொல்கிறார். நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவையும் சைனாவில் இருக்கக்கூடிய வங்கிகளையும் கம்பேர் பண்ணோம்னா அதனுடைய 100ல் 1 சைஸ் கூட நமக்கு கிடையாது. ரெட் பிக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் நாம் இன்று சந்திக்க இருப்பது அகில இந்திய வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பின் முன்னாள் பொதுச் செயலாளரும் பொதுத்துறை பாதுகாப்பு இயக்கத்தின் தற்போதைய ஒருங்கிணைப்பாளருமான திரு தாமஸ் பிராங்கோ அவர்கள். வணக்கம் சார். நம்ம நாட்டு மக்களை மிக துயரத்தில் ஆழ்த்திய சில முடிவுகள் மத்திய அரசு எடுத்திருக்கு, குறிப்பாக டிமானிடைசேஷன், ஜிஎஸ்டி, இன்றைக்கு பிஎஸ்யு ப்ரைவேட்டைசேஷன், இந்த மாதிரி விஷயங்கள். இதில் ஒன்றுனா உங்களுடைய கருத்தை கேட்டுக்கிறது அவசியம் நினைக்கிறேன். முதல்ல டிமானிடைசேஷன் பொதுமக்களை கடுமையாக பாதிச்சது, இதில் ஒரு பேங்கர் என்ற வகையில் உங்களுடைய பார்வை என்ன? இந்த பண மதிப்பு நீக்கம் என்பது திடீரென்று அறிவித்தாங்க, எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணலை. கருப்பு பணம் நிறையா பிடிச்சிருவோம், பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் பல சலுகைகள் கிடைக்கும், கருப்பு பணத்தை வசூல் பண்ணுறதுனால அரசாங்கத்துக்கு நிறையா வருமானம் கிடைக்கும், அதை வச்சு நிறையா சேவைகள் செய்வோம் அப்படின்லாம் தான் அறிவித்தாங்க. மோடி அவர்கள் பேசும்போது எனக்கு ஒரு 30 நாள் டைம் கொடுங்க, என்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் என்னை தூக்கில் கூட போடலாம்னு ஒரு கூட்டத்தில் பேசுகிறேன். ஆரம்பத்திலிருந்தே நானும் நான் சார்ந்திருக்க இந்த அகில இந்திய வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பும் இதனால எந்த பலனும் வரப்போகிறதில்ல, பாதிப்புகள் தான் வரப்போகுதுன்றதை சுட்டிக்காட்டும். கண் கூட பார்த்தீங்கன்னாக்கி அந்த டைமில் மக்கள் எந்த பணக்காரனும் வந்து க்யூவில் நிற்கலை, பாவப்பட்ட மக்கள் தான் வந்து 500 ரூபா 1000 ரூபா மாத்திரைக்காக க்யூவில் நின்னாங்க. க்யூவில் நின்னும் போதே நடந்த இறப்புகள் இருக்கு, நான் கூட ஒரு புத்தகமாக வெளியிட்டோம் அதை 1 வருஷம் கழிச்சு. அந்த காலகட்டத்தில் 103 பேர் இறந்துருக்காங்க,
அதில் ஒரு 16 பேர் ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள். கடைசியாக நெட் ரிசல்ட் என்ன? இன்னைக்கு வரைக்கும் 1 ரூபாயாவது எங்கேயாவது கருப்பு பணமாக பிடிச்சிருக்காங்களா? இங்கே கூட சேகர் ரெட்டி அரெஸ்ட் பண்ணாங்க. எங்கள் பேங்கில் உள்ள ஆட்கள்லாம் தான் போய் பார்த்துட்டு ஒரு நிறைய புது நோட்டு வச்சுருக்காருன்னு தான் பிடிச்சாங்க. இன்றைக்கி எங்கே அவர் சந்தோஷமாக இருக்கு? பழைய அரசாங்கத்தினுடைய செக்ரட்டரி, அவர் திருப்பி வேலையிலையும் ஜாயின் பண்ணி ரிட்டையர் ஆகி போயிட்டார். சாதாரண மக்கள் தான் இன்னும் இழப்பு, இன்னும் பாவப்பட்ட ஏழை பெண்கள், கொஞ்சம் கொஞ்சம் நோட்டு அங்கங்கே மறைச்சி வீட்டில் பாதுகாப்பாக வச்சுருந்தவங்க இப்பவும் எடுத்துகிட்டு வராங்க. நான் சுய உதவிக்குழுக்களோடு தொடர்பு வச்சுருக்கிறேன். அந்த சுய உதவிக்குழுக்களில் உள்ள பெண்கள் கொண்டு வர்றாங்க, சார் அப்போ தெரியாமல் போச்சு, இதை எப்படியாவது கொஞ்சம் மாற்றி கொடுக்க முடியும், மாத்திரைக்கு வழி. எவ்வளவு பணம் புழக்கத்தில் இருந்ததோ கிட்டத்தட்ட அதே அளவு பணம் திருப்பி வந்துடுச்சு. அப்போ எங்கே போச்சு கருப்பு பணம்? உண்மையிலே கருப்பு பணம் அப்போ பிடிச்சிங்களான்றது ஒரு பெரிய கே. இதில் பெரிய இழப்பு என்னன்னாக்கி தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது, குறிப்பாக சிறு குறு தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு அதிலிருந்து அவங்க விடுபட்டு வர்றதுக்கு ஏகப்பட்ட காலம் ஆச்சு. 2016 பணமதிப்பு நீக்கம், அதுக்கு பிறகு 1 வருஷம் ஆகும்போது திடீர்னு ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்துறாங்க. ஜிஎஸ்டி குழுவில் வந்து கொண்டு வந்தபோது அதற்கான தயாரிப்பு நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை. இன்றைக்கும் ஜிஎஸ்டியில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எல்லாம் பண்ண முடியாது. அந்த வெப்சைட்டில் பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒருத்தர் அதுக்குள்ளே போயாச்சுனாக்கி அதுக்கு பிறகு மாதந்தோறும் நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்கணும், அது பெரிய சிக்கலாக இருக்குது. இன்னொரு பக்கத்தில் மறைமுக வரி என்பது கடுமையாக அதிகப்படுத்தப்பட்டு எல்லார் மேலேயும் நம்ம வாங்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் 12%லேருந்து 18% வரி கொடுத்துட்டு, இது மக்களுடைய வாங்கும் சக்தியை பாதிக்குது. இது கொடுத்த தாக்கம் தீர்வுக்கு முன்னாலேயே இந்த அரசாங்கம் இப்போ புதுசாக கொள்கையை கொண்டு வந்துட்டாங்க. பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையும் விற்கணும். பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டுமல்ல, பொது சேவைகளை தனியார் மயமாக்குறது, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களையும் விற்கிறது அப்படின்றதுக்கு முடிவு. எதெல்லாம் விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோடை விற்கிறோன்றாங்க, ரயில்வே ஸ்டேஷனை விற்கிறோன்றாங்க, ட்ரெயினையே விற்கிறோன்றாங்க, ஸ்டேடியத்தை விற்கிறோன்றாங்க, நிலங்களை விற்கிறோன்றாங்க. அப்போ எதுக்கு அரசாங்கம்ன்ற ஒரு கேள்வி வருது. எல்லாத்தையுமே நீங்கள் விற்றுட்டீங்கன்னா அவங்களுக்கு ஆட்சிக்கு பொறுப்பு கொடுத்துருக்கிறது 5 வருஷத்துக்கு ஓட்டு போட்டு அவங்கள ஆட்சியில் வச்சுருக்கணும். இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் சேவைகள் விற்பனை பல விமர்சனங்கள் வந்தால் கூட மத்திய அரசும் அமைச்சர்களும் சொல்கிறது, இராணுவம் போன்ற பொது தேவைகளுக்கு பணம் தேவை, அதுக்கு வந்து கொஞ்சம் அர்ப்பணிப்பு அவசியம், அதனால் இதை பொறுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன? இராணுவத்துக்கு ஏற்கனவே நம்ம கணிசமாக செலவழிச்சிட்டு, பொது சேவைகள் கொடுக்கறதுக்கு வேறு வழிமுறைகள் இருக்கு. பொது சேவைகள் அதிகரிக்கணுன்றதுல சந்தேகமே இல்லை. ஆனால் அதுக்காக இருக்கிறத வித்தையும் வித்துட்டீங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய பொது சேவைகள் எல்லாம் விற்கிறீங்க, அப்போ புதுசாக என்ன பொது சேவையை கொண்டு போகிறீங்க, கொண்டு வர போகிறீங்கன்னு ஒரு பெரிய கேள்வி வருது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ட்ரெயினையும் ரயில்வே ஸ்டேஷனையும் நீங்கள் தனியாருக்கு கொடுக்கும்போது டிக்கெட்டுடைய காசு கூட போகுது, பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டோட காசு கூட இருந்தது, அங்கே சின்ன சின்ன வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுடைய வேலைவாய்ப்புகள் எல்லாம் பறிக்கப்பட போகுது. அப்போ அதுக்கு பிறகு என்ன புதிய சேவையை கொடுக்க போகிறாங்கன்னு ஒரு பெரிய கேள்வி வருது. இன்னொன்று, மற்ற நாடுகளில் என்ன செய்திருக்காங்க இந்த கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், மற்ற எல்லா நாடுகள்லையுமே, வளரும் நாடுகள், வளர்ந்த நாடுகள், எல்லா நாடுகள்லையுமே மக்களுக்கு நேரடியாக பணம் கொடுத்து உதவியிருக்காங்க. வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு அலவன்ஸு, வேலை இழந்தவர்களுக்கு இன்னொரு விதமான அலவன்ஸு, தொழில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த தொழிலை தூக்கி நிறுத்துறதுக்கான நிதி உதவி, கடன் கட்ட முடியாதவங்களுக்கு கடனில் ஒரு சலுகை, வட்டியில் சலுகை, இதெல்லாம் அரசாங்கம் கொடுத்துருக்குது. நம்ம நாட்டில் என்ன கொடுத்தாங்க? ஏதோ கொஞ்சம் அரிசி கோதுமை கொடுக்கறத தவிர வேறு எதுவுமே கொடுக்கல. அதனால தான் அந்த பொருளாதாரம் இன்னும் ரொம்ப பெரிய மந்த நிலையில் போய் நிற்குது. வேறு எங்கேயும் இல்லாத அளவுக்கு பெரும்பணக்காரர்களுக்கு வட்டி வசூலிப்பது என்பது நம்ம நாட்டில் குறைவாக இருக்குது. ஏற்கனவே இருந்த கார்பரேட் வரியை நிறுத்திட்டாங்க, அதில் அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட 175,000 கோடி ஒரு ஆண்டுக்கு இழப்பு. வருமான வரி நீங்கள் கொடுக்குறதும் 30% தான்,
நான் கொடுக்கறதும் 30% தான். அம்பானி அடானி அகர்வால் கொடுக்கறதும் அதே 30% தான். பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க, இப்போ கூட அமெரிக்காவில் என்ன சொல்றாங்க, நியோரிச்சுன்னு சொல்லக்கூடிய பெரும்பணக்காரர்களுக்கு ஒரு அடிஷ்னலாக வரி போடுவோம். இப்போ உங்கள் வருமானத்திற்கு ஏற்றபடி வரி விகிதமும் கூடணும். அதை செய்தால் தான் நமக்கு பணம் கிடைக்கும், அதை வச்சு பொது சேவைகளுக்கு நிறைய செலவழிக்க முடியும். அதை செய்யாமல் நேர்மாறாக மீண்டும் மீண்டும் மக்களுக்கு மேலேயே நீங்கள் வரியை அதிகப்படுத்திட்டு போகிறதும் இருக்கிறத விற்கிறதும் என்பது நாட்டுக்கு பிரயோஜனமாக இருக்கா. பெரும்பணக்காரர்களுக்கு கூடுதல் வரி என்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. இப்போ கடன் வழங்குவதிலும் கூட இப்போ சொன்னீங்க, சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. பட் உடனடியாக அவங்கள ஒரு பிராண்ட் பண்ணி அவங்களுக்கு கூடுதல் கடன் கொடுக்கறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ரேட்டிங் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பண்ணிடுறாங்க. பட் அதே வேளையில் பெரிய கார்பரேட்ஸ் அம்பானி அதானி போன்றவர்களுக்கு தள்ளுபடியே மிகப்பெரிய அளவில் லட்சம் கோடிகளில் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இது என்ன பாலிசி? இதில் வங்கி அதிகாரிகள் எதுவும் செய்ய முடியாதா? அரசாங்கத்தினுடைய கொள்கையை அமல்படுத்துறதுக்கு தான் வங்கிகள் இருக்கு. கொள்கையை தவறாக போகும்போது அதை சுட்டி காட்டலாமே தவிர அதை எதிர்த்து நிற்க முடியாது. இப்போ குறிப்பாக நீங்கள் அழகாக சொன்னீங்க, தள்ளுபடி ஒரு விவசாய திருப்பி கட்டலன்னா போய் நாம காலையிலே அவன் காலையில வயலுக்கு போயிடுவான்னு அதுக்கு முன்னாலே போய் வீட்டில் போய் கதவை தட்டுறோம். அதனால கட்ட முடியலன்னு கேவலத்தினால தற்கொலை செய்த விவசாயிகள் தமிழ்நாட்டிலே நிறைய பார்த்துருக்கோம். பணக்காரர்கள் கொள்ளையடிச்சு கோடிக்கணக்கான கொள்ளையடித்து இருக்கிறவன் அவன் யாரும் தற்கொலை பண்றதில்லை. இப்போ இந்த அரசாங்கம் வந்த பிறகு ஒன்றிய அரசு கொண்டு வந்த சட்டம், நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல்னு ஒன்று வச்சுருக்குறாங்க, இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் சட்டத்தின் மூலமாக. அதில் நடந்திருக்கிறத பார்த்திங்கன்னா, ஹர்ஷ் கோயந்தா கோயங்கா வந்து ஒரு தனியார் துறையில் இருக்கிறவர் தான். அவரே வந்து மோடிக்கு ஒரு ட்வீட் அனுப்புகிறார், இன்னைக்கு இந்த NCLTக்கு போனால் 80%லேருந்து 90% தள்ளுபடி நடக்குது, இது ஒரு மிகப்பெரிய அநியாயம்னு ட்வீட் பண்ணுறார். நம்ம சில புள்ளி விவரங்களோடு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த NCLT ஃபார்ம் பண்ண பிறகு 365 கேஸ் செட்டில் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜாக சராசரியாக அதில் தள்ளுபடி செய்திருக்கிறது 80%. அது எல்லாமே பெரிய கார்பரேட், எல்லாமே பெரிய கார்பரேட். நீங்கள் 10 கோடிக்கு கீழே உள்ளவங்களுக்கு NCLTக்கு போக முடியாது. அதில் ஒரு 3 உதாரணம் சொல்கிறேன். அனில் அம்பானியோட ஒரு கம்பெனி, டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி தான், அதை முகேஷ் அம்பானி வாங்குறார், தள்ளுபடி எவ்வளவு? 84%. அந்த அனில் அம்பானியோட கம்பெனிக்கு ஏராளமான ஃபைபர் ஆப்டிக் நெட்ஒர்க் இருக்கு, ஏராளமான டவர்ஸ் இருக்கு, ஒன்றும் இல்லாமல் அது போகலை. ஆனால் அதை 84% தள்ளுபடியோட முகேஷ் அம்பானியும் வாங்குறாரு, அண்ணனும் தம்பியும் ரெண்டு பேருக்கும் லாபம். அதே மாதிரி வீடியோகான் கம்பெனியினுடைய 13 கம்பெனிகளை நம்ம ஸ்டெர்லைட் ஃபேமஸ் அனில் அகர்வால் வாங்குறார், வேதாந்த் அகர்வால், தள்ளுபடி 95%. இப்போ புதுசாக ஒரு பேட் பேங்க், மோசமான வங்கின்னு ஒரு மோசமான திட்டத்தை கொண்டு வந்து அது யாருக்காகனு அறிவிச்சிருக்காங்க நிதியமைச்சர்னா, 500 கோடிக்கு மேல் கடன் பாக்கி வச்சிருக்கிறவங்களுக்கு தான் இந்த. அப்போ இது யாருக்கு பலனுன்றதை பாருங்க. நீங்கள் ஒரு திட்டம் கொண்டு வரும்போது இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கணுமான்னு பார்க்கணும். ஒரு புதிய வங்கி கொண்டு வர்றீங்க, அதை வச்சு இந்த வராக்கடன் வசூலிக்கிறீங்க, அதுக்கு கொஞ்சம் சலுகைகள் கொடுக்குறீங்கன்னா விவசாயிகளுக்கு கொடுங்க, சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு, குறு தொழில் செய்கிறவங்களுக்கு கொடுங்க, கல்வி கடன் வாங்கிட்டு வேலை கிடைக்காமல் கட்ட முடியாதவனுக்கு செய்யுங்க, வீட்டு கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் 500 கோடிக்கு மேலே கடன் வாங்கியிருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களுக்காகவே இந்த மாதிரி சலுகை திட்டங்கள் கொண்டு வந்தால் நாடு எங்கே போயிட்டுருக்கு? இது கொள்கையில் இருக்கக்கூடிய நிதியமைச்சரும் சரி, பிரதமரே சொல்கிறார், கவர்மெண்ட் ஹேஸ் நோ பிஸ்னஸ் டு பி இன் பிஸ்னஸ், அரசாங்கம் எந்த தொழிலும் செய்ய வேண்டியதில்லை. நான் வங்கித்துறையை பொறுத்தவரையில் அதை ஒரு சேவையாக பார்க்குறேனே தவிர அதை தொழிலாக பார்க்குறேன். அந்த நோக்கத்தில் தான் வங்கிகள் தேசியமயமாக்குதல்ன்றது நடந்தது. ஆனால் இப்போ என்னன்னு சொன்னால், அவங்க கொள்கை ரீதியாகவே எல்லாத்தையும் விற்கிறது,
இன்னொரு ஸ்டேட்மெண்ட்ல அவர் சொல்றார், தி பப்ளிக் செக்டர் வாஸ் பார்ன் டு டை, அது பிறந்ததே இறப்பதற்காகவே பிறந்தது. அது ஒரு நாளில சாகலாம், ஒரு மாசத்துல சாகலாம், ஒரு வருஷத்துல சாகலாம், அதுக்கு பதிலாக அதை தனியார் கொடுத்துரும். அப்போ அந்த கொள்கை ரீதியாகவே இந்த ஒன்றிய அரசும் அது வழிநடத்தக்கூடிய கட்சியும் ஆரம்ப காலத்திலிருந்தே அவங்க தேசியமயமா வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட போது அதை எதிர்த்து நின்றுவாங்க, கோர்ட்டுக்கு போனவங்க. ஸோ இப்போ அவங்கள பொறுத்தவரையில் பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் பெரும்பணக்காரர்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த அரசாங்கம் இருந்தால் போதும், நாடு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் கொள்கைகள் வகுத்து கொடுக்கறதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அதிகமாகிட்டு இருக்கு. சொன்னீங்க அம்பானி, வேதாந்தா 84 வாங்கிய கடனில் 84% தள்ளுபடி, 95% தள்ளுபடின்னு சொல்கிறீங்க. ஆனால் சாதாரண மக்கள், இப்போ பேங்க்குக்கு போகக்கூடிய மக்கள் வெறும் 5,000 ரூபா 1,000 ரூபா அவங்களுடைய மினிமம் பேலன்ஸ் கீழே போயிடுச்சுன்னா திரும்ப 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 சார்ஜ் பண்ணுறாங்க, அதே ஒரு பெரிய தொகை பல கோடிகளுக்கு வசூலாங்க. இதெல்லாம் குறைந்தபட்சம் வங்கி கூட்டமைப்புகள் எடுத்து நிற்க முடியலையா, அதுக்கான பாலிசி சேஞ்சஸ் கொண்டு வர முடியலையா? ஒன்று வந்து இந்த மினிமம் பேலன்ஸ் சார்ஜு, அதே மாதிரி சர்வீஸ் சார்ஜுன்றது வங்கிகளுடைய லாபம் குறைஞ்சி போகிறதுனால இதை கொண்டு வந்தோம். லாபம் எதனால் குறையுது? வராக்கடனால் குறையுது. அதை வசூல் பண்ணுறதுக்கு வழி வகுக்கிறதுக்கு பதிலாக சாதாரண மக்களுக்கு மேலே இதை திணிக்கிறாங்க. மினிமம் பேலன்ஸ் சார்ஜ் வந்த உடனே நாங்கள் வந்து எழுத்துப்பூர்வமாகவே அகில இந்திய வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பின் சார்பாக லெட்டர் கொடுத்தோம். நான் அப்போ ஸ்டேட் பேங்க் அதிகாரிகள் சங்கத்தினுடைய அகில இந்திய தலைவராகவும் இருந்தேன். அப்போ இருந்த சேர்மன் அருந்ததி பட்டாச்சாரியா அவங்கள்ட்ட சொல்கிறேன், இது வந்து பெரிய பாதிப்பை உருவாக்கும், பெரிய ஒரு எதிர்ப்பை கிடைக்கும், யோசிங்க அப்படின்னு சொல்லி அவங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்களே தவிர நினச்சி. அவங்க இப்போ அம்பானியினுடைய ரிலையன்ஸில் டைரக்டாக போயிட்டான், ஷீஸ் அ டைரக்டர் தேர். அடுத்து ரஜினீஷ்குமார் சேர்மனாக வர்றார், அவர்கிட்டையும் நேரடியாக ப்ரெசன்ட் பண்ண. இது பெரிய, ஏன்னா இந்த மினிமம் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு 1,000 ரூபான்னு சொல்கிறாங்க அல்லது 3,000 ரூபா. நான் கண்கூடாக பார்த்தேன் திருச்சியில், அது ஒரு அர்பன் சென்டர்ன்றனால 3,000 ரூபா மினிமம் பேலன்ஸ். அங்கே இந்த கார்பரேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் அவங்க சம்பளமே 3,000 ரூபா தான். அவங்க எப்படி அந்த மினிமம் பேலன்ஸ் வைக்க முடியும்? நீங்கள் கட்டாயப்படுத்தினதுனால அவங்க அந்த அங்கே போ கணக்கு வச்சுருந்தா தான் பணம் கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும்ன்றக்காக கணக்கு வச்சுருக்காங்க. அப்போ அதில் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னும் போது மாதந்தோறும் அதுக்கு 50 ரூபா 50 ரூபா அப்படியே பிடிச்சி கொஞ்ச நாள் போகும்போது கணக்கே காணாமல் போயிடும். அப்போ இதை வந்து எதிர்த்ததுக்கு என்ன செய்தோம்னு சொன்னால், நாங்கள் சங்க ரீதியாக ஒரு முயற்சி, அது பிறகு தேசிய அளவில் ஒரு நெட்ஒர்க்கு ஒரு இயக்கமே ஆரம்பித்தோம், அகென்ஸ்ட் பேங்க் சார்ஜஸ்ன்னு சொல்லி ஒரு பல அமைப்புகள் சேர்ந்து ஒரு பிரச்சாரம், வாட்ஸ்அப்பு ட்விட்டர் இதில், அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஆர்பிஐக்கு ரெப்ரசன்டேஷன், ரிசர்வ் பேங்க் இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய ரிசர்வ் பேங்க் கண்ண முடிக்கிட்டாங்க, அவங்க அதில் தலையிடவே இல்லை. இப்போ இருக்கக்கூடிய தினேஷ் கராட்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் சேர்மன் வந்த பிறகு அவர் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டார், நிறையா அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகிட்டே போகுது, இது நல்லதில்லைன்னு சொல்லி இப்போ ஸ்டேட் பேங்கில் மினிமம் பேலன்ஸை ரிமூவ் பண்ணிட்டான். இந்த ஸ்டேட் பேங்கை பார்த்து மற்ற பேங்க்லாம் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அங்கெல்லாம் அது தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு சேவை செய்வதற்காக தொடங்கப்பட்ட பொதுத்துறை வங்கிகள் இன்னைக்கு அதிலிருந்து மாறி போகுது, வழி மாறி போகிறது தான் கண்கூடாக. பொதுத்துறை வங்கிகள், பொதுத்துறை வங்கிகள் ஒருங்கிணைக்கப்படுவது இன்னும் எதிர்காலத்தில் தனியாருக்கு பங்குகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, இந்த மாதிரி த்ரெட்டெல்லாம் எந்த கட்டத்தில் இருக்குது, இதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு? என்னை பொறுத்தவரையில் இந்த மெர்ஜர் ப்ரைவேட்டைசேஷன் ரெண்டுமே ஒரு முட்டாள்தனமான முடிவு. என்ன காரணம் சொல்கிறாங்க, உலகத்தரத்தில் பெரிய வங்கிகள் ஒரு 4 பேங்க் தொடங்க போகிறோம் அப்படின்ற தவறணும்னு நிதியமைச்சர் சொல்கிறாங்க. நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவையும் சைனாவில் இருக்கக்கூடிய வங்கிகளையும் கம்பேர் பண்ணோம்னா அதனுடைய 100ல் 1 சைஸ் கூட நமக்கு கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய வங்கிகளாக இருக்கிறது சைனாவிலோட 4 பேங்க், ஒவ்வொன்றும் தரவரிசையில் மேலே இருக்காங்க. இதெல்லாம் டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், வளர்ச்சி வங்கிகள், பொதுத்துறையில் இருக்கக்கூடிய வங்கிகள்.
இந்தியாவை போல உள்ள ஒரு நாட்டில் இன்னும் அதிகமாக வங்கிகள் தேவை. நான் ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறேன். 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் கடன் தேவை இருக்குதுன்னு வச்சுக்கோம். இன்னைக்கு காலேஜுக்கு போனாலும் கடன் வாங்காமல் வேலை செய்ய படிக்க முடியாதுன்ற நிலைமை வந்துட்டோம்ல, கல்வியை முழுமையாக தனியார்மே நோக்கி. 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கடன் கிடைக்கணும்னா நம்ம நாட்டில் 104 கோடி பேருக்கு கடனுக்கு தகுதி இருக்கு. ஆனால் இன்னைக்கு வங்கித்துறையில் கடன் பெற்றிருப்பவர்கள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் 26 கோடி பேர் தான், நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா. அப்போ 75% உண்மையிலேயே வங்கி சேவை சென்றடையலைன்றதான் நம்ம உண்மை. அப்போ இங்கே நிறையா பேங்க், இன்னும் நிறைய கூடுதலான பேங்க்குகள் வேணும், நிறைய பிரான்ச்சஸ் வேணும். நீங்கள் ஒரு பக்கத்தில் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தொடங்குன்றீங்க, பேமெண்ட் பேங்க் தொடங்குன்றீங்க, இன்னொரு பக்கத்தில் இருக்கிறத இணைக்கிறீங்க. இந்த இணைத்த வங்கிகள் எல்லாமே மோசமான நிலைமையில் இருக்கு. இன்னும் அந்த சிஸ்டமே இன்டகிரேட் பண்ண முடியாது, அதோட வேலையில்லாப்பு. பொதுத்துறை வங்கிகளில் வேலைவாய்ப்பு கிடைச்சதுனால தான் இந்த ரிசர்வேஷன் பாலிசி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். இன்னைக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஏன்னா பேங்க்கை மர்ஜ் பண்ணதும் அடுத்தால பிரான்ஞ்சை க்ளோஸ் பண்ணுறாங்க, ஆட்களை விஆர்எஸ்ல அனுப்புகிறாங்க, இல்லைன்னா வேலைப்பழுவின் காலமாகவே விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த மாதிரி இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த மெர்ஜர் வந்து தனியார் மயமாக்குறதுக்கான முதல் கட்டம்தான். இப்போ அடுத்தால சொல்லியிருக்காங்க, அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் வங்கிகள் தேசியமயமாக்கிய சட்டத்தை திருத்துறதுன்னு சொல்லி அது திருத்தி வந்து தனியாருக்கு வைக்கிறதுன்னு. முன்னால் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இதை பிரச்சனைகள் ஆரம்பிச்சு, ஆனால் அவங்க வந்து அட்லீஸ்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டோடு நடத்திக்கிட்டாங்க, கொஞ்சம் பங்கு விற்கிறது. இவங்க ஓப்பனாக மொத்தமாக வேங்க வித்துருவோன்றத பகிரங்கமாக சொல்லிட்டாங்க. பொதுத்துறை நிறுவனங்கள் பொதுத்துறை சேவைகளை தனியாருக்கு கொடுக்கறதுல உள்ள ஆபத்துகள் பற்றி பல கருத்துக்கள் வந்துட்டுருக்கு. குறிப்பாக நான் அண்மையில் ஒன்று படித்தேன், கேரளாவில் அதானிக்கு ஏர்போர்ட் கொடுத்ததுனால அங்கே உள்ள டாக்ஸி நிறுத்தும் கட்டணம் கிட்டத்தட்ட 10 மடங்கு உயர்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லி. இது போன்ற பல பாதிப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சும் தைரியமாக துணிச்சலாக என்னை பொதுத்துறை நிறுவனங்களை விற்கும் போக்கு தொடருது. இதை எப்படித்தான் தடுத்து நிறுத்துவது, அதுக்கு என்ன முயற்சிகள் நடந்துட்டுருக்கு? ஒன்று, நீங்கள் ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட் சொன்னீங்க, நான் கவுஹாத்தி ஏர்போர்ட் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய கவுஹாத்தி ஏர்போர்ட்டில் அதானிக்கு அதுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால் போனபோது ஏர்போர்ட்டுக்கு உள்ளால் 35 ரூபாய்க்கு டீ கிடச்சிட்டு, அஸ்ஸாம் டீ ப்ரொடியூசர். அதுக்கு பிறகு அதானிக்கு கொடுத்த பிறகு போகிறேன், அப்போது ஒரு டீயினுடைய விலை 195 ரூபாய். இப்படி தனியார் மயமாக்குறது என்பது எல்லா துறைகள்லையும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரயில்வேலேயே பாருங்கள், ஐஆர்சிடிசி ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான், ஏன்னா அவங்க வந்து கான்ட்ராக்ட்லாம் தனியாருக்கு கொடுத்துட்டு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு வசந்தம் கேட்டகரிங்கன்னு கொடுத்துட்டேன். நான் கன்னியாகுமரியிலேருந்து ட்ரெயின் ஏறினாக்கி முன்னாலெல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு வர மாட்டேன். வயசான ஒருத்தர் கொண்டு வருவார் நல்ல 4 இட்லி, அதுக்கு கொஞ்சம் கட்டி சட்னி பொடியோடு 20 ரூபாய் கொடுப்பார். இப்போது அவங்களெல்லாம் உள்ள விடலை, நம்ம அந்த கடையில் தான் அவங்க கொடுக்குறது தான் வாங்க வேண்டியிருக்கு. அவன் என்ன வச்சுருக்கிறானோ விலை டபுள் ஆகிடுச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் பார்க்கலாம். இப்போ ரோடுக்கு இப்போ டோல் பாருங்கள், கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோவில் வரை இதுலேருந்து இங்கே வரைக்கும் காரில் வர்றதா இருந்தால் கிட்டத்தட்ட 2000 ரூபாய் டோலுக்கு மட்டும் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ தனியார் மயமாக்குதல்னால எந்த துறையினாலும், வங்கி இல்லைனாலும் சரி, இப்போ மற்ற பொதுத்துறைனா இப்போ பிபிசியில் தனியாருக்கு கொடுக்க போகிறோன்றாங்க, பிஇஎம்எல்ல தனியாருக்கு கொடுக்க போகிறோன்றாங்க, ஏர் இந்தியா ஒத்தாச்சு. இதே மாதிரி ஒவ்வொன்றையும் தனியாருக்கு கொடுத்தால் பெரும்பான்மை மக்களுக்கு அது கடுமையான பாதிப்பை தான் உருவாகும். இன்னைக்கு அந்த எதிர்ப்பு என்பது பெரிய அளவுக்கு இன்னும் வெளியே தெரியலை. எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களையும் இவங்க அலட்சியமாக பார்க்குறாங்க. இப்போ விவசாயிகள் போராட்டம் 1 வருஷம் ஆக போகுது, நவம்பரில் 1 வருஷம் ஆகும், அவங்களால அதை உடைக்க முடியலை. இப்போ ஆட்களை கொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல அரசாக இருந்தால் அதனுடைய மக்கள் பாதிப்புன்னு சொல்லும்போது கூப்பிட்டு வச்சு பேசி அதை தீர்க்கறதுல என்ன இருக்கு? அதை செய்யலை. அதே நேரத்தில் பொதுத்துறை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் செய்யக்கூடிய முயற்சி பொதுத்துறை பாதுகாப்பு இயக்கம் சார்பாக
ஏராளம் கருத்தரங்குகள் நடத்திட்டு இருக்கோம். இப்போ ஃபிசிக்கல் மீட்டிங் குறவுன்றதுனால நிறைய ஆன்லைன் கருத்தரங்குகள், இதில் இருக்கக்கூடிய பலன் பலாபலம் பற்றி உள்ள விவாதங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம். ரெண்டாவது, இப்போ ஒரு கமிஷன் அமைச்சிருக்கோம், பொதுத்துறை பொது சேவைகள் பாதிப்பினால என்ன வரப்போகுது அப்படின்றத பற்றி ஒரு இண்டிபெண்டன்ட் கமிஷன், கேரளாவினுடைய முன்னாள் நிதியமைச்சர் தாமஸ் ஐசக் தலைமையில், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள், பழைய நிதித்துறை செயலாளர், பழைய எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி, இந்த மாதிரி ஓய்வு பெற்ற அதிகாரிகள், அரசு சாரா பொருள் அரசு சாராத கமிஷன், பொருளாதார வல்லுநர்கள், இந்த மாதிரி ஒரு 11 பேர் வச்சு ஒரு கமிஷன் வச்சு, அந்த கமிஷன் வந்து இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை அனலைஸ் பண்ணி, அவங்க ஒன் சைடாக இல்லை ரெண்டு சைடும் கவர்மெண்ட்டையும் கூப்பிட்டு கேட்கப்படலாம், ஒரு ரிப்போர்ட் கொண்டு வர்றதுன்றது ஒரு முயற்சி நடந்தது. இன்னொரு பக்கத்தில் மாநில அளவில் பல்வேறு தொழிற்சங்கங்களையும் மக்கள் இயக்கங்களையும் இணைத்து பிரச்சாரங்கள் கருத்தரங்கங்கள் நடத்தின. இப்போது ஒரு 10 நாளைக்கு முன்னால் தமிழ்நாடு அளவிலான ஒரு கருத்தரங்கம் நடத்தணும், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொழிற்சங்க பிரதிநிதிகள் 400 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் சிஐடி, யூஏடி, சிஐஎன்டியூசி, வங்கி சங்கங்கள், இன்சூரன்ஸ், எல்லாரும் ஒன்றாங்க. ஸோ இப்போ வந்து தனித்தனியாக நின்று போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காமல் எல்லாரும் சேர்ந்து ஒரு எதிர்ப்பு இயக்கம் நடத்தணும், குறிப்பாக மக்கள்கிட்ட போனோம். இப்போ மக்கள்கிட்ட போனால் மாற்றம் கொண்டு வர முடியுன்றதுக்கு ஒரு உதாரணம் என்னுடைய அனுபவத்தோடு சொல்கிறேன். இதே ஒன்றிய அரசு வந்து எஃப்ஆர்டிஏ பில், ஃபினான்ஷியல் ரெசல்யூஷன் அண்ட் டெபாசிட் இன்சூரன்ஸ் பில்னு ஒரு பில் கொண்டு வந்தாங்க 2017. அதற்கு எதிராக குரல் கொடுத்தோம், அவங்க போட்ட ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் கூட நான் அப்பியர் ஆகி என்னுடைய கருத்துக்களை முன் வச்சேன். மக்கள் மத்தியில் போய் கஸ்டமர்ஸ்கிட்ட ரயில்வே ஸ்டேஷனில், பேங்க்கில், பஸ் ஸ்டாண்டில் நோட்டீஸ் கொடுத்து இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க, இது உங்களை பாதிக்கும் அப்படின்றத பற்றி பிரச்சாரம் செய்ததுனால மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு பணத்தை விட்ரா பண்ண ஆரம்பிச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு அந்த டிவியில் நிறைய டிபேட் வர ஆரம்பிச்சு. மக்களுக்கு தெரியாது, எனக்கே டெய்லியும் 4-5 ஃபோன் வரும், சார் எந்த பேங்க்கில் பணத்தை போட்டால் சேஃபாக இருக்கும் அப்படின்னு. நான் எந்த பேங்க்லேயும் சேஃப் இல்லை, இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் அரசாங்கம் எப்போ வேணாலும் உங்களுடைய டெபாசிட்டை அப்ராப்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றத சொன்னேன். அந்த எதிர்ப்பு பெருசாக வந்ததுனால கடைசியில் பிரதமரே வந்து ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொல்ல வேண்டியது, சில பேங்க்கு தொழிற்சங்க பிரதிநிதிகள் வந்து நான் ஏதோ கஸ்டமர்ஸோட பணத்தை எல்லாம் எடுத்துருவேன்னு சொல்கிறாங்க, நான் அந்த மாதிரிலாம் ஒன்றும் செய்ய போகிறதில்ல அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார். அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து பாராளுமன்றத்திலேயே அந்த பில்லை விட்ரா பண்ணாங்க. ஸோ அதனால் அந்த எதிர்ப்பு இயக்கம் மக்களிடத்தில் சொல்லும்போது அரசாங்கம் கொள்கைகளை மாற்றிக்கொள்ளும். நான் அல்டிமேட்டாக அவங்கள்ட்ட தானே ஓட்டுக்காக போகணும், அதில் பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய வாக்குப்பதிவீடு முறையிலெல்லாம் பிரச்சனை இருக்குது, அது இப்போ நம்ம பேசுகிறோம். ஆனால் மக்களுடைய எதிர்ப்பு வலுவாகும் போது இந்த கொள்கைகளை மாற்ற வேண்டியது. காங்கிரஸ் அதே மாதிரி மாற்ற வேண்டியது வந்தது, அதே மாதிரி இந்த அரசாங்கமும் கட்டாயமாக மாற்ற வேண்டியது இருக்கும், இல்லைன்னா மக்களும் அரசாங்கத்தை மாற்றுவோம். வங்கி அதிகாரி என்ற முறையில் இளைஞர்களுக்கு இன்றைக்கும் ஒரு கனவு வேலைங்கிறது ஒரு வங்கி அதிகாரியாக மாறணும்னு சொல்கிறது. பட் இன்றைய சிச்சுவேஷனில் அந்த கனவு நியாயந்தானா, இளைஞர்கள் ஆசைப்படலாமா, அதுக்கு என்ன தயாரிப்புகள் செய்யணும்? நிச்சயமாக கனவுகள் தேவை, நியாயமானது தான். ஆனால் அதுக்கு கொள்கை மாற்றங்கள் கொண்டு வர்றதுக்காக நடத்தக்கூடிய போராட்டங்களில் இந்த இளைஞர்களும் சேர்ந்து நிற்கும். என்னுடைய கணக்குப்படி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வங்கிகளுடைய கிளைகள் இப்போதைக்கு இப்போ இருக்கிறத விட குறைந்தபட்சம் 3 மடங்கு ஆகும். நான் சர்வதேச அளவில் ஒப்பிட்டு சொல்கிறேன். நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷு, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தானில் கூட சராசரி 5000 பேருக்கு ஒரு வங்கி கிளை இருக்குது. நான் நமக்கு 11000 பேருக்கு ஒரு வங்கி கிளை தான் இருக்குது. இப்போ நிறைய வங்கி கிளைகள் ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்குது, அதில் நிரந்தர வேலை கொடுக்கணும். இப்போ செய்யக்கூடிய ஒரு பெரிய அநியாயம் என்ன நடக்குதுன்னு சொன்னால், கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட்னு சொல்லி ஒன்றா வச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட்னு ஒரு அன்எம்ப்ளாய்டு யூத்துக்கு ஒரு கொஞ்சம் கமிஷனை கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த கமிஷன் கூட அவனுக்கு நேரடியாக கொடுக்கறதில்ல, அதுக்கு ஒரு நேஷனல் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட்னு சொல்லி, ரிலையன்ஸ் கூட ஒரு நேஷனல் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட். அதில் ரிசர்வ் பேங்க் சொல்லக்கூடிய கணக்குப்படி, போன வருஷம் கணக்குப்படியே 11,50,000 பேர் அந்த மாதிரி வேலை செய்துட்டு இருக்காங்க.
என்னுடைய ஆலோசனை நான் சொல்ல வரும்போது என்ன செய்யணும்னு சொன்னால், இது எல்லாம் சிறு வங்கி கிளைகளாக மாற்றணும். வங்கி கிளையாக மாறும்போது தான் அங்கே கடன் கொடுக்க முடியும். இந்த பிஸ்னஸ் கரஸ்பாண்டன் இன்னைக்கு கடன் கொடுக்க முடியாது. அப்போ அதில் அந்த 1,150,000 பேருக்கும் வேலை வாய்ப்பு வரப்போகுது. அதன் மூலமாக நிறைய பேருக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கடன் கூடுதலாக கிடைக்கும் போது எப்பவுமே பார்த்துருக்கணும், பொருளாதாரம் தூக்கி நிற்குது, தொழில்கள் வளருது, விவசாயம் வளருது, அதனால வேலை வாய்ப்புகள் கூடுது. அதனால கட்டாயமாக பொதுத்துறை வங்கிகளை பொறுத்தவரையில் கொள்கை ரீதியாக இன்னைக்கு பொதுத்துறைன்னு பேரில் இருக்கிறோமே தவிர, ஆனால் பொதுத்துறையாக பொதுமக்களுக்கு கூடுதல் சேவை செய்வது என்பதற்கு பதிலாக பெரும்பணக்காரர்களுக்கு சேவை செய்யக்கூடிய அமைப்பாக இது மாறிட்டு இருக்கு. அந்த கொள்கையை ரிவர்ஸ் பண்ணணும், நேஷனலைசேஷனை திருப்பி ரீவிசிட் பண்ணணும். என்ன செய்திருக்கிறோம், என்ன சாதித்திருக்கிறோம். 90 வரைக்கும் இருந்த மாற்றம் வேற, அதுக்கு பிறகு வந்திருக்கிறது வேற. இந்த 30 ஆண்டுகளில் பெரும்பணக்காரர்களுடைய எண்ணிக்கை கூடிட்டு போது அவங்களுடைய சொத்துக்களும் கூடி போகுது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்றேன், 1940 1% பேரிடம் 40% சொத்துக்கள். அதே தேசியமயமாக்கப்பட்ட பிறகு 1983 6% குறைந்தது, 40%லேருந்து 6% குறைந்தது. அடிமட்டத்தில் இருக்கவங்களுடைய வருமானம் கூடிட்டே போச்சு. இந்தியா சோசியல் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டுன்னு ஒரு ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ நேரே தலைகளாக போய் மீண்டும் 10% பேருட்டு இன்னைக்கு லெவலில் வந்து 87% சொத்துக்கள் இருக்கு. கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட வரும் 2.8% தான், 10% கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய 10% வரும் 2.8% தான் சொத்துக்கள். இந்த ஏற்றத்தாழ்வு என்பது எந்த நாட்டிலையும் நிலைத்து நிற்க முடியாது, அது நாட்டுக்கு நல்லது. மக்களுக்கு பரவலான ஒரு வளர்ச்சி இருக்கணும், அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தியாக. இந்த ரிஃபார்ம்னு சீர்திருத்தம்னு சொல்கிறாங்களோ, அந்த சீர்திருத்தம் எதுக்காக சீர்திருத்தம் செய்யணும், ஏழ்மையை ஒழிப்பதற்காக சீர்திருத்தம் வேணும், லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்காக சீர்திருத்தம் வேணும், வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கிறதுக்காக சீர்திருத்தம் வேணும். அது இல்லாமல் நேர்மாறாக ஒரு சிலருக்கு உதவி செய்வதற்காக நீங்கள் கொண்டு வரக்கூடிய கொள்கைகள் இந்த நாட்டில் பெரிய பாதிப்புகளை உருவாக்கி. அருமை சார், பெரும்பணக்காரர்களுக்கு ஆதரவான பொருளாதார கொள்கைகள் எத்தகைய சிக்கல்களை உருவாக்கும் என்பதை விளக்கமாக சொன்னீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.